பணியை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் இன்னையோடு நிறைவடைகின்றது. அனைத்து பள்ளிகளும் விடுமுறை நாட்கள் விட இருக்கின்றோம். ஜூன் 1ஆம் தேதி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கப்படும். ஜூன் 5ஆம் தேதி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கு +2 தேர்வும் 19ஆம் தேதி அன்றைக்கு +1 தேர்வும் தொடங்கப்படும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அன்று 10ஆம் வகுப்புக்கான அந்த பொது தேர்வு தொடங்கப்படும். நீங்கள் சொன்னது போல் பொதுவாக இந்த கல்வியாண்டு இந்த நாட்காட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரைனிங் செஷன்லேருந்து எல்லாமும் என்னென்ன என்பது முழுமையாக அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த கல்வியாண்டிற்கான பொருட்கள் முடிந்த வரைக்கும் எந்த டிலேவும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தின்படி அதற்கும் நாங்கள் முழுமையாக அதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சிஓஸ் லெவலும் எல்லா சிஓஸ் ஆஃபீஸும் அது போய் சேர்ந்துருச்சு. அது பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்தந்த பள்ளி மாணவ செல்வங்களுக்கு அது முறையாக அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வைக்கின்ற வேண்டுகோள் தான், தயவுசெய்து இந்த நீர்நிலை பகுதிகளுக்கு செல்லும் பொழுது முடிந்த வரைக்கும் அதை செல்லாமல் அதை தவிர்த்து விடுவது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்துக்கள். பெரியவர்களுடைய துணை இல்லாமல் இது போன்ற பகுதிகளுக்கு தயவுசெய்து நீங்கள் யாரும் செல்லக்கூடாது என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த விடுமுறை என்பது பள்ளி மாணவர்கள் ஒரு ஆண்டு காலம் கல்வியை படித்து கொண்ட மாணவர்களுக்கு இளைப்பாறுவதற்கான ஒரு நாளாக ஒரு விடுமுறை நாட்களாக அவர்களுக்கு அமைந்திருக்கும். அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு தங்களை உற்சாகப்படுத்தி கொள்வதற்கு ஒரு உந்து சக்திக்காக இந்த விடுமுறை நாட்கள் அவர்களுக்கு இருக்கும் என்கின்ற அதே வேளையில் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விடுமுறை நாட்கள் கிடையாது, உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் தேர்வு நாள். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் பள்ளி மாணவ செல்வங்கள் இப்போது லீவில் இருக்கும்போது அவங்க எங்கெங்கே போய் சேர்க்கலாம், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் போய் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்காக ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் அவங்கள சேர்ப்பதாக இருந்தாலும், பக்கத்தில் இருக்கின்ற நூலகங்களில் அவங்க அந்த குழந்தைங்களை போய் மெம்பர் ஃபார்ம் எப்படி வாங்கணும், மெம்பராக எப்படி சேர வேண்டும், ஒரு நூலகம் என்று சொன்னால் அது என்னென்ன இருக்கும், எப்படிப்பட்ட செக்ஷன்ஸ் ஆஃப் புத்தகம் இருக்குன்னு சின்ன அளவுலேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களை அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருந்தாலும் அடுத்த ஆண்டு அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்படவிருக்கின்ற நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய நூற்றாண்டு நூலகமே இந்த நூலகத்தினால் அந்த குழந்தைங்க தானாகவே போக ஆரம்பித்து விடுவார்கள். ஆக நல்ல பண்புகளை கற்றுத்தருகின்ற ஒரு விடுமுறை நாட்களாக இந்த அந்த குழந்தைகள் செலவழிப்பதற்கு உறுதுணையாக இருப்ப வேண்டியது நம்முடைய பெற்றோர்களாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ வந்து இந்த டேட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இந்த ஃபிக்ஸ் டேட்டா தான் கல்வி நாட்காட்டில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெப்பச்சலனம் அதிகமாக இருக்கும், அக்னி நட்சத்திரம் அதிகமாக இருக்குங்கிற அந்த பட்சத்தில் முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்தாப்பில் அதை நாங்கள் முடிவு செய்திருக்கோம். இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்கனவே நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருடைய தொகுதியில் தான் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். பல திட்டங்கள் என்னென்ன சலுகைகள் வழங்குகிறோம் என்பதை வந்து எடுத்து சொல்லியிருக்கின்றோம். ஒவ்வொரு பள்ளியிலும் அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களிடமும் பெற்றவங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகள், உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இல்லைனா நான் ஏன் என் பிள்ளை அரசு பள்ளியில் நான் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுமையானால் தயவுசெய்து அந்த பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருத்தரும் ட்ரெயின் ஆகியிருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது, 6 to 12 பெண் குழந்தைகள் படித்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி உயர்கல்விக்கு நாங்கள் வந்து அவங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு திட்டங்கள் கொண்டு வருகிறோம். 7.5% என்பது மருத்துவத்துக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தொழில் பாடப்பிரிவுக்கும் உண்டு என்பதை சொல்வதாக இருந்தாலும், ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதாக இருந்தாலும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகமாக மேம்படுத்துவதற்காக நாம் செய்கின்ற திட்டங்களாக இருந்தாலும், இதையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற ஒரு கணினி பயிற்சி வழங்குவதாக இருந்தாலும் சரி, வொக்கேஷனல் குரூப்பில் தையல் பயிற்சி வழங்குவது, இப்படி ஒவ்வொரு விதத்திலும் அந்த பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றோம். எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான கற்றலை எப்படி நாங்கள் வகுப்பறையில் கொண்டு வருகின்றோம் என்பதெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எடுத்து சொல்ல இருக்கின்றார்கள். அதை தான் விழிப்புணர்வு பிரச்சாரமாக ஆங்காங்கே அந்த வண்டிகளும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. எல்கேஜி யூகேஜியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் அட்மிஷன் போட்டுக்கின்றோம். அதுக்கு தான் இப்போ இந்த கூட்டம் இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தான் பேச போகிறோம். நாங்கள் மிக விரைவில் அதற்கான இப்போ 9ஆம் தேதி அறிவிச்சிருக்கோமா, அப்ளை பண்ண சொல்லி மே 9 அப்ளை பண்ண, சப்ளிமெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக அந்த மே 9ஆம் தேதி அதுக்கான இதை நாங்கள் அறிவித்திருக்கணும். ஆப்சண்ட்டான குழந்தைகள் எப்படி உள்ளே கொண்டு வர வேண்டும், அதுக்கு நம்ம என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சென்ற பிறகு எங்களோட சிஓஸ் டிஓஸ் மீட்டிங்கில் அதை நாங்கள் விவாதிக்கப்படும்.
கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பல முன்னெடுப்புகள் எடுக்கும்போது எங்களோட டீச்சர்ஸ் மத்தியிலும் சரி, சிஓஸ் டிஓஸ் மத்தியிலும் வந்து சார் இதெல்லாம் எந்த எக்ஸாம் டைம் நடக்கிற டைம் சார், இந்த இடத்துல போய் நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தேவையா என்கின்ற கேள்விகளையும் வைத்தார்கள். அது உள்ளபடியே சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஏன்னா எக்ஸாம் டைத்து வந்து ரிசல்ட்டை கொடுக்கணும், அதுக்காக பாடத்திட்டங்களை முடித்தாக வேண்டும் என்று இருக்கும்பொழுது நாங்கள் புதுசு புதுசாக ஆக்டிவிட்டிஸ் வரும்போது அதுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக வந்துவிடக்கூடாது என்கின்ற வகையிலே அதையும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம்னாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி டீச்சர்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனும் இல்லாமல் அவங்களுக்கான அந்த அகாடமிக் ஸ்டடீஸ் வந்து ப்ராப்பராக அவங்க முடித்து தருகின்ற அளவுக்கு ஒரு பிளானிங்காகத்தான் இருக்கும்.